ஆடி மாத மூன்றாவது வெள்ளியில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. அது குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன். இளவரசன், இப்ப சமயபுரத்துல பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இன்றைய கோயில் நிகழ்வுகள் என்ன, பூஜைகள் பற்றி குறிப்பா விவரமா சொல்லுங்க. கண்டிப்பா பூர்ணிமா, தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் சன்னதிகளில் முதன்மையானதாக விளங்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று ஆடி மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு அதிகாலை நடைபெறப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார். தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள், அதாவது கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து இன்று அம்மனை வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். தக்க சமயத்தில் உதவுகளே சமயபுரத்தால் என்று பக்தர்களின் நம்பிக்கை கேட்ட தொடர்ந்து ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்த மூன்றாவது ஆடி வெள்ளியை முன்னிட்டு இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனம் செய்து வருகின்றனர். தற்பொழுது பொது தரிசனத்தில் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் இன்று தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் 100 ரூபாய் கட்டணத்தில் 2 முதல் 2.5 மணி நேரம் செலவிடம் பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ள நிலையில் வந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வந்து பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் முறையாக செல்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்த போதிலும் இன்று மாலை வரை பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என்பதால் தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.